சொல்லுகிறேன், உன் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த அறிக்கை என்னன்னு சொன்னால், எல்லா தேவ பிள்ளைகளும் கவனிக்கணும், பிள்ளைகளும் கவனிக்கணும், பெரியவர்களும் கவனிக்கணும், எல்லாரும் இந்த வார்த்தையும் நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன வார்த்தை? கர்த்தருடைய வேதம். பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தேன் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் குடிந்தொழுதும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கு கர்த்தருடைய வசனமானது முதலாவது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும், கால்களுக்கு தீபமாகவும் சொல்ல போகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். உம்முடைய வேதம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் நான் விரும்பப்படத்தக்கதாய் மாறட்டும். அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாய் மாறட்டும். அல்லேலூயா. உண்மையாய் சொல்லியிருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி தருவார். இன்றைக்கு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் வேதமானது ஏதோ ஒரு கசப்பான மருந்து போல் எல்லாரும் நினைக்கிறாங்க. இது ஏதோ வேத வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது அநேகர் அது ஒரு கடினம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அது கடினம் அல்ல. கர்த்தருடைய வேதத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கிற வேளையில் அது முதல்ல அது பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது, கால்களுக்கு தீபமாய் மாறுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 19 அதிகாரத்திலும் சங்கீதம் 119 அதிகாரத்திலும் இந்த வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிமாரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ நன்மைகளை நாம் இழந்திருப்பதற்கு காரணம் வேத வசனத்தை நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பாதைக்கு வெளிச்சமாக எடுக்காதபடி, கால்களுக்கு தீபமாக இதை மாற்றாதபடினால வேதனைக்குள்ளே நிற்கிறோம், இருளுக்குள்ளாய் நிற்கிறோம். இன்னொரு காரியம் ஸ்தோத்திரம், பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் அல்லது உம்முடைய வசனம் அவன் அழகாக சொல்லும்போது சொல்லுகிறான், அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில் இல்லை. அடுத்து சொல்ல, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. கடந்த வார்த்தை செய்தி என்னது? பலவானிடத்திலிருந்து பட்சிக்கிறது பட்சணமும் பலவானத்திலும் மதுரம் வந்தது. அது தேனை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை கவனிக்கணும். இன்னைக்கு வசனத்தை தேனாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேனில் இருக்கிறதான அத்தனை பலன் ஒரு மனிதனுக்கு கடந்து வருகிறது. அதை பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய், தேவனுடைய பிள்ளையை தேனாக இல்லை தேனிலும் மதுரமாய், தேனிலும் மதுரமாய். இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கு இன்றைக்கு பிறந்து வளர்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் விளைகிற விளைபொருள் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தெரியுது. கடந்த நாள் ஒரு வாலிபன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். அவன்கிட்ட பழம் கொண்டு கொடுத்த போது சொன்னால், வாழைப்பழம் கொடுத்து சொன்னான், நான் சின்னதுலேருந்தே வாழைப்பழம் சாப்பிட்றதில்லை. சின்னதுலேருந்தே சிறிய வயதுலேருந்து என்ன சாப்பிட்றதில்லை? வாழைப்பழம் சாப்பிட்றதில்லை. சிலர்கிட்ட தேனை கொண்டு கொடுத்து பாருங்க, தேன் எனக்கு விருப்பம் இல்லை, காலங்கள் மாறிப்போகிறது. ஆமென். சுவையான உணவுகள் கூட இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு, பிள்ளைகள் சொல்ல பார்க்கலாம் மனிதர்களுக்கு, ஏன்னா எல்லாம் பாஸ்போர்ட்டு, எல்லாமே வினோதமான உணவுகள் வந்த பொழுது தேவன் மனிதனுக்கென்று உருவாக்கின உணவுகளை மனிதன் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை வெறுத்து ஒதுக்குகிறான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த காலங்களில் ஸ்தோத்திரம், நல்ல பனை மரத்தில் இருக்கிறதான பதநீர் கிடைத்தால் அதுபோல் நல்ல உணவு வேற ஒன்றுமே இல்லை. மரத்தை பூமியில் விளைகிறதான மரவள்ளி கிழங்கு, கம்பு கிழங்கு, அதுபோல் சத்தான உணவு வேற ஒன்றுமே இல்லை. இதை இன்றைக்கு உள்ளவர்கள கொண்டு கொடுத்தா சொல்கிறாங்க, இதெல்லாம் யார் சாப்பிடுவா? எங்கள் மகன்டே பதநீர் கொடுத்தா சொல்கிறேன். கடந்த நாட்களில் பிரயாணமாய் போன இடத்துல ஒருத்தில் நொங்கு சர்பத்து சாப்பிட்டாராம், அதுக்கு இவ்வளோ காசான்னு கேட்குறார். என்னது சர்பத்து? ஆமாம், நொங்கு பனைமரத்திலிருந்து வருகிறது. தேவ பிள்ளையே, ஒரு தேவன் ஏன் தேனையும்
தேன் கூட்டிலோடு தெளிதலையும் குறித்து சொல்லியிருக்கிறான்னா, வேதத்தை குறித்து சொல்லியிருக்கிறனா, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிறது. தேனை பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு அது சொத்துல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதை இன்னைக்கு உலகத்திலேயே உலகமே பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உணவு வகைகளை மனிதனுக்கென்று தேவன் படைத்தவைகளையே வேண்டாம் என்று ஒதுக்குறது போல, கர்த்தருடைய வசனத்தை ஆவிக்குரியவனும் ஒதுக்கி கொண்டு வருகிறான். யார் ஒதுக்குறா? யார் ஒதுக்குறா? எல்லாம் சொல்லி பாருங்க. யாரு? ஆவிக்குரியவனும் ஒதுக்குறான். யா, அது என்னுடைய வசனம் அல்ல, அது எனக்குரியது அல்ல. தேவ பிள்ளையே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் எல்லாம் ஒரு மனிதனுக்குரியது. ஆமென். இதில் இருக்கிறவைகளை நீ தேனாய் நினைப்பாயா இருந்தால் உனக்கு அது சரீரத்துக்கு பலனை கொடுக்கும். இதை தேனிலும் மதுரமாய் மன்னித்துக்கொள்ளுங்க, தேனாய் அல்ல. தேனிலும் தேன் கூட்டிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். அதுபோல கர்த்தர் ஸ்தோத்திரம், இதை நீ விரும்புகிற பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக மாற வேண்டும். ஆமென். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம், உலகம் அறிந்திருக்கிறது. நம்முடைய டி நகரில் இருந்ததானே ஸ்தோத்திரம், வைரமும் பொன்னும் இப்பொழுது எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஒரு கடையில் இருந்த பொன்னும் வைரமும் அல்லேலூயா. சரியா தவறா? சரினா சரின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது நீ எத்தனாயிரம் கோடிக்கு அதனை சேர்த்து வைத்திருந்தாலும் அது ஒரு நாள் காணப்படாமல் போகிறது. எப்பிள்ளைய கவனிங்க, இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து தேடுகிற காலத்துல அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஆனா ஒரு மனிதன் செத்து போனா ஏன் உட கேட்கறதுக்கு மனுஷே? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆத்துமா ஜீவன அவ்வளவு விளையாடப்பட்டது தெரியுமா? மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்துகிற மனிதனா இருக்கலாம். இன்னைக்கு பெருமையா பேசுகிறாங்க அந்த ஜவுளி வியாபார கடைக்காரர்கள். ஆமா, சம்பளம் கொடுத்துட்டாங்களாம் எல்லாருக்கும். ஆமேன். அருமையா பயங்கரமா புகழுகிறாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு ஜீவனை நீ எங்கே கழிக்க போகிறாய்? உன் நாட்களை எங்கே கழிக்க போகிறாய்? ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார். ஒரு சொல்லுகிறான், என் நலம் நன்றாய் விளைந்தது. அது விளைந்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஆத்மா பார்த்து சொல்லுகிறான், களஞ்சியத்தை நான் எடுத்து கட்டுவேன். கட்டிட்டு சொல்லுகிறான், அது நன்றாய் விளைந்த அநேக நாள் சாப்பிட்டு எப்படி இரு? நீ திருப்தியாயிரு, திருப்தியாயிரு. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் கேட்கிறார், மதிகேடனே, உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குலைன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். தேவனுடைய வசனமானது எனக்கும் உங்களுக்கும் உரியது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உரியது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீ எப்படி எடுக்கிறாய்? பொன்னா எடுக்கிறாயா? பொன்னிலும் பசும் பொன்னிலும் விளையாடப்பட்டதை எடுக்கிற. அழகாய் சொல்லப்பட்டது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. எத்தனை விதமான பொன்னை கொண்டு நிறுத்தினாலும் அதை பார்க்கல விரும்பப்படத்தக்கது. என் ஆவியான தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஒரு திராசிலும், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனை ஒரு திராசிலும் நிறுத்தி வைத்து மறுபக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் கொண்டு ஒரு தராசில வைத்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை இருக்கிற அந்த தராசு தான் தாழ்ந்து காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அதை அறியவில்லை. இந்த உலகத்தை ஒரு தராசில வைத்து விட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை, கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு நபரை இன்னொரு பக்கத்தில் தராசில வைக்கும் பொழுது நான் இந்த உலகம் தான் மேலே வந்திருக்குமே ஒழிய சோத்திரக்கு வெயிட்டு கூடது யாருன்னா கர்த்தருடைய பிள்ளை தான். ரட்சிக்கப்பட்டவன் தான் அவ்வளவு விளையாடப்பட்டவன் தெரியுமா உனக்கு? அறியாமல் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அறியாமல் இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தால் உனக்கு ஈடாக இந்த உலகம் நிற்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அறியாதனால் தான் மனுஷன் பணம் பணம் பொருள் 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 சேர்த்து சேர்த்து கடைசியில் சோத்ரு எவ்வளவோ சேர்த்து வைத்ததெல்லாம் தானாகவே இடிந்து விழுகிறதை எல்லாரும். எனக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர்
டிவி பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். நான் சொன்னேன் என் வீட்டில் டிவியே இல்லை அப்படின்னேன். இல்லை பாஸ்டர் டிவியில் பாருங்க, அங்கே டி நகரில் எரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது அருமையாக பக்தன் பாடின, கட்டி வைத்த வீடு வாசல் தீயால் எரியுமே, நெருப்பால் எரியுமே. ஆமென். நான் அவர்களுக்கு எதிராளி அல்ல, சேர்க்கிறவர்கள் எதிராளியே இல்லை. ஆமென். 2500 கோடி, 2700 கோடி ரூபாயில் ஒருத்தர் வீடு கட்டி இருக்கிறானா? எத்தனாயிரத்தில்? ஆமா. ஆண்டவர் பூமி ஒரு அசைப்பு அசைத்தாரா இருந்தா நீ கட்டி வைத்த வீடு பவுண்டேஷன் எல்லாம் கீழே போயிடும். ஐயா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தேவனுடைய பிள்ளையான விளையாட பெற்றவன். இன்னைக்கு அநேகர் அறியவில்லை. ஸ்தோத்திரம். அதனால உன்னுடைய வாழ்க்கையில் வேத வசனம் உன் கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் எடுத்துக்கொண்டு, ஆமென், அது பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாய், வசனத்தை அவ்வளவு நேசிக்கிறவனாய், ஸ்தோத்திரம், அது தேனிலும் தேன்குட்டிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதென்று நீ மதுரம் உள்ளதாய் நீ எடுத்துக்கொள்கிற வேளையில் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்பொழுது அவனுக்கு ஜீவன் உண்டாக போகிறது. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து விட்டு நான் ஜீவனை அடையலாம் என்று எண்ணுகிறார்கள். தேவப்பிள்ளையே, பரிசுத்த ஆவியார் இன்றைக்கு எனக்கு உனக்கு சொல்லுகிறார், நீ ஜீவனை அடைய வேண்டுமா? ஓ, இந்த வேத வசனத்தை நீ தேனிலும் தேன்குட்டிலும் தெளிவிலும் மதுரம் உள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்பொழுது வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். நீதிமொழியின் புஸ்தகம் 21 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். ஒரு அல்லையா சொல்லுவோமே. நான் முதலே சொன்னேன், ரெண்டை கொடுத்து எத்தனை பெறுகிறோம்? மூன்றை பெறுகிறோம். ரெண்டை கொடுக்கிறோம், ரெண்டை கொடுக்கறதில்லை, ரெண்டையும் பின்பற்றுகிறோம். கொடுக்கல, பின்பற்றுகிறோம். நம்ம கொடுக்கறதில்லை, நம்மகிட்ட அது இல்லை. ஆனால் இந்த ரெண்டையும் பின்பற்றி போகும் பொழுது, முதல்ல நீதியையும் தயையையும், தயவு அல்ல, தயவு அல்ல, தயவுனா இன்னொரு மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, தயவுனா நம்மிடத்திலிருந்து கடந்து போகிறது. ஆமென். தயவு இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கிறது. நம்ம ஒரு லெட்டர் எழுதுனா தயை கூர்ந்து, தயவு கூர்ந்து இந்த விண்ணப்பத்துக்கு பதில் தரவும், அது தயவு, இது தயை. தயை, தயை, தேவனுடைய பிள்ளையை கவனிக்கணும், வேத வசனத்தை நன்றாய் கவனிக்கணும். பின்பற்ற வேண்டும். இதை பின்பற்ற தான் சொல்லிக்கொள்ளியே சோத்திர, நீ அதை ஆமாம் எங்கேயோ போய் கண்டுபிடினு சொல்லலை, நீ பின்பற்றி போ. அப்பொழுது உனக்கு சோத்திர நீதியையும் முதல்ல ஜீவனையும் நீதியையும் மகிமையை காண்பாய். பின்பற்றி போனால் காண்பாய். பின்பற்றுகிறவன் காண்பான். பின்பற்றுகிறவன் சொல்லுங்க, பின்பற்றுகிறவன் பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க, நீதியையும் தயையும் பின்பற்றினால் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் காண்பாய். மகிமையும் காண்பாய். இன்னை அநேகர் மகிமையை தேடி ஓடுறாங்க, ஆனால் மகிமை தேடி வரும். மகிமை தேடி வரும், ஜீவன் தேடி வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நீதியை என்று சொல்லும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23 அதிகாரம் அவருடைய 56 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 5 வசனத்தையும் 6 வசனத்தையும் மன்னித்துக் கொள்ளுங்க. இதோ நாட்கள் வரும் என்று, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து, அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே ஞானத்தையும், பூமியிலே ஞானத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதியை பின்பற்றுகிறவன் என்று சொல்லும் பொழுது நீதியாய் இருக்கிற கர்த்தரை பின்பற்றுகிறவன், யாரை பின்பற்றுகிறவன், அவருடைய நாமம் என்ன? நீதியாய், நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். நீ ஆண்டவராகிய இயேசுவை என் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று நீ பின்பற்றும் பொழுது, ஸ்தோத்திரம், முந்தின வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவார்.
ஸ்தோத்திரம் எழும்ப பண்ணுகிறது மட்டுமல்ல, அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். வரலையா சொல்லுங்க. அவர் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பார். அப்படின்னா தாவீதுக்கு ஒரு கிளையை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராம். அந்த எழும்ப பண்ணும் பொழுது அவர் எப்படி ஆளுகிறார்னா, அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி. எப்படி ராஜரிகம் பண்ணி, எப்படி ராஜரிகம் பண்ணுகிறார்? ஞானமா, ஞானமா ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் தான் நீதி உள்ள கர்த்தர், நியாயமாய் நீதியை நடப்பிப்பாராம். அவருக்கு பேர் தான் நீதி உள்ள கர்த்தர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய கவனிங்க, இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை அல்லது அதிகாரிகளை பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய தேசத்தையே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லும் போது, நீதியாக இருக்கிற கர்த்தர், நமது நீதியாக இருக்கிற கர்த்தர், அவரை பின்பற்றி என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பின்பற்ற வேண்டும் பின்னால் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்கள் ஸ்தோத்திரம், மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மனிதனாலே அவன் அங்கீகாரம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் சொல்றோம், அவன் தூக்கத்தில் உளறுகிறது, சட்டமா மாற்றப்படுகிறது. நம்முடைய தேசத்து மக்கள் கை கொள்ளுகிறார்கள். என்ன செய்யறாங்க? இல்லையா? உண்டா இல்லையா? என்ன அமைதியை காக்குறீங்க? ரேஷன் கார்டு வேணும்னா ரேஷன் கார்டுக்கு ஓடணும். ஆமென். பான் கார்டு வேணும்னா பான் கார்டுக்கு ஓடணும். ஆதார் கார்டு வேணும்னா ஓடனீங்களா ஓடலையா? போனீங்களா போகலையா? போனீங்களா போகலையா? சரி, ஆதார் கார்டு இல்லாத யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. இது யார் கொண்டு வந்த சட்டம்? நம்முடைய தேசத்தின் அதிகாரி, தேசத்தின் அதிகாரி தேவப்பிள்ளையே. இன்றைக்கு தேவனால் படைத்த உணவு, தேவன் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட உணவை, தேவன் மனிதனுக்கென்று ஆயத்த பார்க்கப்பட்ட உணவுகளையும், தேவனால் மனிதனுக்கென்று நியமிக்கப்பட்ட நியமங்களையும் மாற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, மறுத்து சொல்லாதபடி நீ வாய மூடிட்டு தான் இருக்கிற. ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு அருமையா தேவப்பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை, அந்த நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தரை நீ பின்பற்றும் பொழுது, நீதி உள்ள கர்த்தரை நீ பின்பற்றும் பொழுது, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். தெரியுமா அவருடைய நாமம் என்ன? நீதியாயிருக்கிற கர்த்தர், நீதியாயிருக்கிற கர்த்தர். அந்த நீதியாயிருக்கிற கர்த்தருடைய வசனத்தை நீ எப்பொழுது கை கொண்டு நடக்கிறாயோ, வசனத்தை எப்பொழுது மதுரமாய் ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, உடைய வசனத்தை எப்பொழுது கால்களுக்கு தீபமாய் எண்ணுகிறாயோ, உடைய வசனத்தை எப்பொழுது நீ பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் விரும்பி கொண்டிருக்கிறாயோ, உன்னை இந்த தேசத்தின் சட்டம் தடுப்பதில்லை. இந்த தேசத்தின் சட்டம் உன்னை தடுப்பதில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது இரண்டாவது தயை. தயை என்றால் என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமொழியின் புஸ்தகம் 19 அதிகாரம் அவருடைய 22 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ரெண்டு காரியம், ஒன்று நீதியையும், ரெண்டாவது தயையையும் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நீதியை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது. தாவீதின் வம்சத்தில் தோன்றின இளங்கிளை, ஈசாயின் அடிமரத்தில் தோன்றின இளங்கிளை ஏசாயில பார்க்கிறோம். இங்கே நீதிமொழியில் சொல்லும்போது ஞானி சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தய. அப்படி நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நீ உள்ளத்தில் ஆசையாக இருந்தால் நீ தயையை பின்பற்றுகிறாய். ரெண்டை பின்பற்ற வேண்டும், ஒன்று நீதியையும் இன்னொன்று தயையையும். நீதி யார்? இயேசு. தயை என்ன? ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் ஐயா, நன்மை செய்யணும் ஐயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், உன்னை உயிர்மா ஒரு மைல் தூரம் அழைத்தா எத்தனை மைல் தூரம் போ? அல்லேலூயா. எத்தனை மைல் தூரம் போ?
ரெண்டுமைல் விரும்போ ஸ்தோத்திரம் உனக்குள்ளது எடுத்துக்கொள்ள விரும்பினால் அதை விட்டுவிடு. அமேன். நான் கற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிதான், எனக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறது அப்படிதான். சில நேரத்தில் சில கேட்பாங்க, ஏன் அதை நீங்கள் கேட்டிருக்கலாமே. நான் சொன்னேன், உலகமே சொல்லுது கொடுத்ததை கேட்டு அடுத்தது பகை. அதனால் வேதம் சொல்லுது, என் ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை கேட்காத, நீ கொடுத்தத கேட்காத. ஸ்தோத்திரம் சொல்ல தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேன்மைக்காக சொல்லலை, நான் கொடுத்தவைகள் எல்லாம் வட்டியோடு கூட வரும்னா நான் சென்னையில் ஒரு பெரிய இடத்த வாங்குற அளவில் எனக்கு பணம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னுடைய இந்த பழைய கார ஒரு இடத்துல வேலைக்கு கொண்டு விட்டேன். ஏன்னா கார்லேருந்து எல்லா பொருளும் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏதோ துண்டு துண்டாக பொறுக்கி போட்டு என் கையில் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த காரையும் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்குறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் போய் கேட்கவே இல்லை, ஏன் இதெல்லாம் கட்டினு கேட்கவே இல்லை. கேட்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஒன்றில் அவர் எனக்கு காரை வாங்கி தரணும், இல்லைன்னா காரை சரி பண்ணி தரணும். அதுக்கான தேவைகளை நப்பன் அவர் தான் சந்திக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறது, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறது, இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி உட்காரனா கூட என்ன செய்ய மாட்டாங்க. நீ எப்படி பின்பற்றுகிற நபராக இருக்கிறாய்? தேவப்பிள்ளையே, உனக்கு மூன்று ஆசீர்வாதம் காத்திருக்கு, ஜீவன், தயவு, மகிமை. நீ பின்பற்ற வேண்டியது இயேசுவையும் தயவும். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லவே மாட்டீங்க, ஏன்னா அதான் நம்மகிட்ட இல்லையே. அதான் நம்மகிட்ட. ஆமாம், அழகாக சொல்லுகிறான் வேதத்தில் எழுதுவது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லைன்னு பக்தன் சொல்லியிருக்கிறான். ஆசை உண்டு, ஆனால் என்ன இல்லை, நன்மை செய்கிறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, இந்த ரெண்டையும் நீ பின்பற்றுவாயாக இருந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு வேதம் வேணும், பரிசுத்தம் வேணும், அல்லது பரலோக ராஜ்யம் வேணும், தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதம் வேணும், மகிமை வேணும், கனம் வேணும். ஆனால் நான் எதையுமே இழக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட நீதிமானாக இருக்கட்டும், என்னை சேர்த்தான் சொல்லுகிறேன். நீ எதை இழக்கிறாயோ, நீ எப்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று உன் உள்ளத்தில் ஆசை உண்டாகிறதோ, நீ தயையை பின்பற்றுகிறாய், நீ தயையை பின்பற்றுகிறாய் என்ற உள்ளத்தில் ஏக்கம். இந்த நாட்களில் சில நேரம் ஆண்டவர்கிட்ட கதறுகிறேன், ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நன்மை செய்ய ஆவலாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்வதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல் போகிறது. ஆமென். இங்கே என்ன நினைத்தாலும் சரிதான், உள்ளத்தில் ஏக்கம் அதுதான். எனக்கு எப்படி நன்மை செய்யலாம், எப்படி நன்மை செய்யலாம். வேதம் சொல்ல, நன்மை செய்து தீமை அனுபவிப்பதே பாடு அனுபவிப்பு தான் மேன்மை. நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதிருங்கள். அழகாக சொல்ல, நன்மை செய்யல என்ன செய்யாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ பிள்ளையே, ஏன்னா நன்மையான இந்த இவும் பூரணமான இந்த ஒரு பரத்திலிருந்து உண்டாகி அது சோதிகளை பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதையா. அவர் தருகிறதா நன்மை செய்ய ஆசை தருகிறவர். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ நன்மை செய்ய எப்பொழுது ஆசை உள்ளவனாய் மாறுகிறாயோ, அல்லேலூயா, அப்பொழுதுதான் நீ எதை பின்பற்றுகிறாய், தயையை பின்பற்றுகிறாய், தயையை பின்பற்றுகிறாய், தயையை பின்பற்றுகிறாய். ஸ்தோத்திரம். எதையுமே நான் இழக்க மாட்டேன், எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், எதுவுமே நான் குறைபட மாட்டேன் என்று நீ சொல்வாயா இருந்தால் உன்னுடைய ஜீவனை நீ இழந்து போகிறாய், மகிமையை இழந்து போகிறாய். எதையெல்லாம் இழந்து போகிறாய்? ஜீவனை இழந்து போகிறாய், நீதியை இழந்து போகிறாய், மகிமையை இழந்து போகிறாய். உனக்கு ஒரு மகிமை இருக்கு தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. தேவ சனமே, இன்னைக்கு வேதத்தை போதிக்கலாம், வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், வேத பண்டிதர்களாய் மாறலாம், அல்ல நீதிமான்கள் உலகம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் இயேசுவையும் அவன் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதையும் பின்பற்றுகிறானோ அவன் தான் வாழ்க்கையில் நன்மையை பெற முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 16:24 சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல தன்னை தான் வெறுத்து, யாரை வெறுக்கணும், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். தேவ பிள்ளைய, நீ யாரை பின்பற்றுகிறாய், இயேசுவையா அல்லது உலக மனுஷனையா?
அல்லது இயேசுவையா இந்த உலகத்தின் ஞானத்தின் படியாகவா? இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, கர்த்தரே ஸ்தோத்திரம், மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைய கவனிக்கணும், எனக்கு ஜீவனை நான் இழந்து போவதற்கு எனக்கு விரோதமாய் அநேக காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான். என்ன கோபம் உள்ளவனாய் மாற்றுகிறான், வைராக்கியம் உள்ளவனாய் மாறுவதற்கான காரியங்களை கொண்டு வருகிறான். சோத்ரம், என்னுடைய வாழ்க்கையில அநேகரை நிந்தித்து பேசுவதற்கான வார்த்தைகளை சொல்ல வைக்கிறான். இது எல்லாம் என்னுடைய ஜீவனை இழந்து போக பண்ணுவதற்காய். இதை நீ உணர்ந்து கொள்வாயா இருந்தால் உன்னுடைய கோபத்தை விடுவாய், உன்னுடைய வைராக்கியத்தை விடுவாய், உனக்குள்ள வருகிறான சோத்ர நிந்தையான வார்த்தைகளை நீ நிறுத்திக் கொள்வாய். இன்னைக்கு தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டு சொன்ன சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகிங்க. உங்களை சபிக்கிறவங்கள என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? சபித்தாலே ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கு ஸ்தோத்திரம். சபித்தாலே நீ ஜீவனை பெறணும்னா சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வாதத்தை பெறணும்னா சபிக்கிறவன் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. இந்திய அரசாங்க சட்டம் சொன்னால் உடனே கேட்பீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்தியாவில் இருக்கிற அதிபதி சொன்னால் உடனே கீழ்ப்படிவோம். நேற்றைக்கு ஒரு அருமையான சகோதரி கிருஷ்ணகிரியிலிருந்து ஃபோன் பண்ணாங்க. யாருன்னு தெரியாது, முகம் தெரியாது. பாஸ்டர் என்னவோ தெரியல, பாஸ்டர்னு எப்படி கண்டுபிடிச்சானுன்னு தெரியல. நாங்கள் வீடு கட்டுறதுக்காக ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க. நான் கேட்டேன், ஏன்னு கேட்டேன். அவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதி, நாங்கள் எல்லாம் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், நீ இயேசுவே, நான் இப்போ கேட்டேன், அந்த ஊரில் இருக்கிற தலைவர்கிட்ட போனீங்களா? தலைவர் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு பண்ணுவார். யாருக்கு தான்? அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். நான் இப்போ சொன்ன ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு, அவரை கூப்பிடு. ஒரு தலைவர் இருக்கிறார், அவரை கூப்பிடு, அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற இடத்துல கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவர். நீ கிறிஸ்துவ பின்பற்றணும், கிறிஸ்துவ பின்பற்றணும். சிலுவை எடுக்கணும் ஐயா, சிலுவை எடுக்காம ஒருவனும் போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், தயையும் நீதியையும் ஒருவன் பின்பற்றி வரும்பொழுதுதான் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் அடைகிறான். உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வேணும்னா நீ என்ன பின்பற்றணும்? அப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டுமா இருந்தால் சிலுவை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? சிலுவை. அது ஒருவேளை சில இடத்துல வருகிறதான வார்த்தைகளாக இருக்கலாம், சிலர் நிமித்தமாக நம்முடைய முகங்களில் சொத்து நமக்கு விரோதமாக பேசுகிறதா இருக்கலாம், சில நேரம் நம்முடைய முகங்களை கூட பார்க்கும் பொழுது அருவறுப்பாய் கூட பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாருங்க. நான் என்னுடைய மனைவி வேலையை விட்ட நாட்களில் என்னுடைய குடும்பத்தார் கூடி பேசினார்களாம், இவன் வேலையை விட்டுட்டான், என் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி உட்காருவான், ஒரு வீடு வீடா ஏறி உட்காருவான். அன்றைக்கு என் அப்பன் இயேசுவை பார்த்து சொன்னான், நாங்கள் எந்த வீட்டிலையும் உட்காரக்கூடாது. அதனால சபைக்கும் அறிவித்திருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்தால் தண்ணி கூட தரக்கூடாது, உங்கள் வீட்டில் வரும்போது காணிக்க தராங்கன்னு சொல்ல. காரணம் என்னன்னா அந்த வார்த்தை தான். ஆமென். அல்லேலூயா. என் அப்பன் இயேசு, அல்லது என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர், நடத்த வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். பரிகாசம் பண்ணுகிற அநேகர், நிந்திக்கிற அநேகர். வாசிக்கல, எபிரேயர்களின் நிருபம் 12:1 வாசிக்கலாம். எல்லாரும் புரட்டிக் கொள்ளுங்க. எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் பொறுமையோடு ஓடக்கடவும். ஒரல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ ஜீவனையும் நியாயத்தையும் மகிமையும் பெற வேண்டுமா இருந்தால் உனக்கு விசுவாசத்தை தந்தவரும்
உன்னை விசுவாச பாதையில் கொண்டு வந்தவரும் இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவரும் விசுவாச பாதையில் முன் ஓடினவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நீ ஓட வேண்டும். யார பார்த்து ஓடணும்? யார பார்த்து ஓடணும்? நீ இன்னைக்கு யாரை பார்த்து ஓடுகிறாய்? எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, உனக்கு விசுவாசத்தை தந்தவர் அவர், விசுவாசத்தை துவக்கினவர் அவர், அவை கதை சோத்திர விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர் தான். ஆகையினால நெருங்கி நிற்கிற பாவத்தையும் சோத்திர சுற்றி நெருங்கி வருகிறதான பாரத்தையும் சோத்திர சூழ்ந்து நிற்கிற பாரமான யாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா? தள்ளி விடணும், தள்ளி விடணும். உனக்கு கோபப்படுகிறதற்கு பாவம் செய்வதற்கு ஏதுவாய் சாத்தான் உனக்கு விரோதமாக செயல்படுவான். நீ கோபமா பேசுவதற்கான காரியத்தை சொல்லுவான். அப்ப கோபப்படாதபடி போனோம். ஆமென். ஒரு நாள்ல நான் வேலை பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் காரணம் இல்லாதபடி என்னுடைய அதிகாரிகள் மூன்று பேர் கூப்பிட்டு கேட்டு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன். அதற்காக செய்த பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. இந்த ரூட் வழியாக போகிறதுக்கு இன்னொரு ரூட் வழியாக போயிட்டேன். புதுதாக ஒரு ரூட்டை ஆரம்பித்திருந்தாங்க, என் வழியாக போக சொல்லியிருந்தாங்க, நான் போகலை. இன்னொரு வழியாக நாங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டோம். மாலையில் கூப்பிட்டு விட்டு மூணு பேர் கூப்பிட்டு உட்கார விட்டுட்டு ஏசுனாங்க. ஏச ஏச நான் சிரித்தேன். கெட்ட வார்த்தை போட்டாங்க, நான் சிரித்தேன். உனக்கு பைத்தியமானாங்க, சிரித்தேன். வெளியே போனாங்க, வந்துட்டேன். வெளியே போனாங்க. அதே நபர் நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு, சாமியார எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க, பாதிரியார எனக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் கோபப்படவோ அவங்க இடத்துல நான் எதிர்த்து பேசவோ இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்? பெருமைக்காக மேன்மைக்க இல்லை, என் ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைக்காக சொல்லுகிறேன். அதனால தான் இன்றைக்கி எனக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் நான் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ண நான் ஆயத்தம் இல்லை. எதன்படி? எதன்படி சொல்லுங்க. நானும் நீங்களும் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. உனக்கு மாம்சம் வைராக்கியம் கொள்ளும், மாம்சம் கோபம் பட சொல்லும், எரிச்சலடைய சொல்லும். ஆனால் நான் ஜீவனை பெறணும்னா எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நான் எப்படி ஓடணும்? பொறுமையாக ஓடணும். உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஆமென். தேவப்பிள்ளை எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது, அவரவருக்கு ஏற்ற சிலுவை உண்டு. சிலுவை இல்லாத மனுஷன் யாருமே. அதனால் எல்லோரும் சோத்திரம். ஆமாம், பக்கத்தில் இருக்கிற குமரம் பட்டு மாளிகையில் போய் அந்த ஜுவல்லரியில் போய் எல்லோரும் ரெண்டு கிலோ தங்கத்தில் வாங்கி சிலுவை போட்டுறாதீங்க. அல்லேலூயா. சிலுவை என்பது வேதனை, சிலுவை என்பது பாடு, சிலுவை என்பது உபத்திரவம். வாசிக்கலாம், இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எதை எண்ணாமல்? எல்லாரும் சொல்லுங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. எதை சகித்தாராம்? சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் ஆண்டவராய் இயேசு அவமானத்தை எண்ணாதபடிக்கு அவர் சிலுவையை சகித்தவர். எங்க போய் உட்கார்ந்துக்கா தெரியுமா? பிதாவுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில். அல்லேலூயா. நீ அவமானத்தை கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சகிப்பாயா இருந்தால் அழகாய் பாடணும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அந்த பாடல் ஒரு அடி பாடினோம், நீ கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் அது என்னது? பாக்கியம், பாக்கியம், பாக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தம் உன்னை மேலே காரி துப்புறாங்களா, அது பாக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தம் உன்னை நிந்திக்கிறாங்களா, அது உனக்கு பாக்கியம். ஏன்னா அவர் சொத்துரு நிந்தையை சகித்து சிலுவையை சுமந்து கொண்டு போனதுனால பிதாவின் வலது வருஷத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். விசுவாசியே, நீ இளைப்புள்ளவனாய் இளைப்புள்ளவளாய் அல்ல. பிள்ளையே, ஊழியக்காரனே, விசுவாசத்துல வளர்கிறேன் சொல்லுகிறவனே, விசுவாசத்துல வாழ்கிறேன் சொல்லுகிறவனே, நான் ஜீவனை அடையும்படி ஓடுகிறேன் சொல்லுகிறவனே, நான் நீதியை நாடுகிறேன் சொல்லுகிறவனே, அவன் நான் தயவை பின்பற்றேன் சொல்லுகிறவனே, அவனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இழைப்புள்ளவர்களாயிராதபடி உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைக்கணும்? இயேசுவை நினைக்கணும்.
பாவிகளா செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அந்த வார்த்தையை அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். விபரீதங்களை சகித்த உன் வாழ்க்கையில் அநேக விபரீதங்கள் கடந்து வரலாம், அநேக வேதனைகள் கடந்து வரலாம். அந்த விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக்கொள். என் ஆண்டவர் எனக்காக சிலுவையை சகித்தார், நிந்தையை சகித்தார், அவமானத்தை எண்ணவில்லை. அழகாக சொல்லப்படுது, தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் எண்ணாமல். யார் காரி துப்புனா என்னையா, யார் உமிழ்ந்து பேசினா என்னையா, அலே லோயா அலே லோயா, யார் நிந்தித்தால் என்ன ஐயா. முன் நாட்களில் ஸ்தோத்திரம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அல்லது கர்த்தரை ஆராதிக்கிற ஆவியில் ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தார் வீட்டிலேருந்து புறப்பட்டு ஆராதனைக்கோ அல்லது வேறு எங்கேயாவது போவார்களா இருந்தால், கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் போவார்கள். போகும் பொழுது பார்த்தீங்கன்னா எதிரில் வருகிறவங்க ஸ்தோத்திரம் பின்வாங்கி போயிடுவாங்க. ஏன்னா எதிர்ப்பு என்ன இல்லை, சரியில்லை சரியில்லை. நீங்களும் அப்படி தான் நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வெள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டால் அல்லது வெள்ளை சாரி கட்டினா என்ன எல்லாரும் சோத்துரு நான் சகுனம் சரியில்லைன்னு பின்வாங்கிடுவாங்க நினைத்து தான் நீங்கள் எல்லாம் இப்படி வாழ்றீங்களோன்னு எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அலே லூயா அலே லூயா. அவர் விபரீதங்களை சகித்திருக்கிறார் உனக்காக, அவர் உனக்காக நிந்தையை சகித்திருக்கிறார். நீ என்ன நிந்தை சகிக்கிறாய் கேட்குற, மகிமை வேணும் மகிமை வேணும் மகிமை வேணும், ஜீவன் வேணும். அல்லேலூயா. ஆனால் நீ என்ன சகித்திருக்கிறாய், இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறான் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் பேசணும் உங்களோட. ஆமென். இன்னைக்கு ராத்திரி அநேகருடைய தூக்கத்தில் வந்து இயேசு பேசணும்னு விரும்புகிறேன், ஆவியான பேசணும். நீ எனக்கா என்ன சகித்தாய் கேட்டால் என்ன சொல்ல போறீங்க, அது நீங்கள் தான் பார்க்கணும். அல்லேலூயா. அவமானங்களை சகித்த நிந்தையை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமே. அவரை நினைத்து கொள்ளும் பொழுது பாருங்க, பின்பற்ற வேண்டியது எதையெல்லாம், நீதியையும் தயையும். நீதி யார், இயேசு கர்த்தர். அவர் தான் அவமானத்தை நமக்காய் சகித்தவர், உனக்காய் சகித்தவர், உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காய் சகித்தவர், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக அவர் தரித்திரான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப அவரையே நினைக்கணும், இயேசுவை நினைக்கணும். யாராவது பரியாசம் பண்ணும்போது இயேசுவை நினைக்கணும். தாவீதுட்ட கேட்டா சொல்லுவான், சோத்ரு தாவீது வெறுங்காலா நடக்கிறான், ராஜாவாகிய தாவீது இப்ப செருப்பு சப்பல் கூட இல்லை, சோத்ரு பாதரட்சை இல்லாம நடக்கிறான், சீமைங்கிறதான ஒரு குறுமுட்டை. ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்றேன் உங்களுக்கு, நம்ம நம்ம சென்னை பாஷை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அங்கே அவனுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்குது, தாவீதோடு கடந்து போகிறேன்னு சொல்லுங்க, அந்த செத்த நாயின்னு சொல்லுகிறாங்க. என்ன நாய், செத்த நாய். அவன் பேர் சீமை. தாவீதோடு நடந்து போக சொல்லுங்க செத்த நாய். அந்த செத்த நாய் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம், மன்னா வா அள்ளி போட்டு சொல்லுது, தொலைந்து போ தொலைந்து போ, பேலியாளின் மகனே தொலைந்து போன்னு சொல்கிறான், மன்னவாரி போடுறான். அப்போ கூட போன யுத்த வீரர்கள் கேட்குறாங்க, ராஜாவே இந்த செத்த நாய் உமை தூசிக்கிறத நாம் போய் ஒரே வட்டம் அவன் தலையை தூக்கிட்டு வந்துட்டான்னு கேட்குறான். ஒரே வட்டா வெட்டி அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஆண்டவர் என்னை தூசிப்பதற்கு அவனுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார், அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு நாங்கள் நம்ம எல்லாம் நினைக்கணும், யாராவது உங்களை தூசித்தா சொல்லணும், என்ன ஆண்டவராக இதே அவன் யுவன் மூலமாக தூசிப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். உனக்கு எத்தனை பேர் போட்டாலும் நீ கவலைப்படாத. தாவிய கேட்டால் சொல்லுவாங்க, அந்த செத்த நாய்க்கு தலையெடுத்து வேண்டாம்ப்பா வேண்டாம் வேண்டாம், அவனு ஒன்றும் செய்திடாத, ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அதே தாவியது வெறுங்காலாய் நடந்தவர் மறுபடி சிங்காசனத்துக்கு நேராக வரான், நேரே காலில் வந்து விழுந்து கேட்குறான், ராஜாவே எனக்கு மன்னிக்கணும். அவன் சொன்னான், இனிமேல் ஆகிலும் ஞானமாக நடந்துக்கன்னு சொல்லி விட்டுட்டான். இனிமேல் ஆகிலும் எங்க, ஒரு ராஜாவை தூஷித்த பிறகே கர்த்தர் அனுமதித்தார்னும் போது நீ என்ன புஷ்கோத்து. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் சொன்னால் நம்ம கேட்டவனை விடாமல் கூடாது, விடவே கூடாது, கேட்கணும், நாலு வார்த்தை கேட்கணும். நான் சொல்லுவேன், நீ நாக்கெடுத்து கேட்பான், அருவா எடுத்து கேட்பான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க வர இல்லையா, தேவ பிள்ளையே பல் உடைவதால் உடைவது நாவாலே
பல்லாக்கில் செல்வது நாவாலே, பல் உடைவதும் நாவாலே, பல்லாக்கில் செல்வதும் நாவாலே. போற வழியில நீ தேவையில்லாம ஏதாவது பேசினா அவன் ஒரு அறாரஞ்சிட்டான, உனக்கு 32 பாதியும் கீழே விழுந்துடும். அதே நேரத்தில் உன்னை நல்ல வார்த்தையை சொன்னால் அவன் உன்னை பல்லாக்கில் தூக்கிட்டு போவான். சில மனைவிமார் அப்படிதான் பல்லாக்கில் போக வேண்டியவங்கள பல் உடஞ்சி கிடக்குறாங்க. என்ன அடிச்சு விட்டான், என்ன அடிச்சு விட்டான், என்ன அடிச்சு விட்டான். கடந்த நாளில் ஒரு சகோதரர் சொன்னார், சோத்திரம், நான் கை நீட்ட முன்னே என் மனைவி என்ன அடிச்சிடறா பாஸ்டர். அதனால நான் எட்ட நின்று தான் பேசுவேன், வேணா நான் ஆட்களை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இந்தியக்காரங்க தமிழில் பேசுகிறவங்க வேப்பட புரிஞ்சுக்கிடுங்க. ஆமேன், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நான் வாய் திறக்க முன்னாலேயே அவகிட்டேருந்து வந்துடுது ஆயுதம். தேவப்பிள்ளையே, சில நேரம் உன்னுடைய ஆயுதம் நாவிலேருந்து வர்ற ஆயுதம் பல்லெல்லாம் கீழே விழ வச்சிடும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நீதியையும் நியாயத்தையும் பின்தொடர்ந்து வரும்பொழுது உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட மேன்மை என்பதை சில காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆகிய தேவன் சீக்கிரமாக இதை கற்றுத் தருவாராக. அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே நீதிமொழியின் புஸ்தகம் 21 கடந்து பாருங்க, எப்படிப்பட்ட மேன்மை என்பதை பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமொழி 21:21 வாசிங்க. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான், பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை, ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து, அவர்கள் நம்பின அரணை, இடித்து போடுவான், வரலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதியையும் நியாயத்தையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நியாயத்தையும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு மேல எதை கூட பெறுவான், மகிமையும் அடைவான். அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா 22 சொன்னோம், பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடிக்கிறானா. என்ன செய்கிறானா, சத்தமா சொல்லுங்க, யாருக்கு மதிலை, பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுகிறான். 1 வாக்கு தத்தம் இதுதான். ஸ்தோத்திரம். யாருக்கா வாட்ஸ்அப்பில் வசனம் வந்திருந்தா இந்த வசனம் தான் வந்திருக்கும். இந்த மாதிரி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இதுதான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவார். அப்படின்னா பலவான்கள் தேசத்தில் அநேகர் இருக்கிறாங்க, அதை ஞானமுள்ளவன் அந்த பட்டணத்தின் மதிலை ஏறி பிடிக்கிறானா. எப்படி பிடிக்கிறானா, நீ ஏறி பிடிக்கிறனால எவனா பக்கத்து வீட்டில் ஏதாவது மதில் உயரமாக கட்டுறாங்க போய் ஏறி பிடிச்சிடாதீங்க, வசனம் வேற இருக்கு. அல்லேலூயா. பட்டணத்தின் மதிலை ஏறி பிடித்து ஞானவான்கள் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை என்ன செய்கிறானா, இடித்து போடுறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அத்தனை இடித்து போடுறான். அவனுடைய நம்பிக்கையை என்ன செய்து போடுறானோ இடித்து போடுகிறான். ஒரு அல்லையா சொல்லுங்க. நீ ஞானவானா எப்படி மாறுகிறாய், ஞானவானாக நீ எப்படி மாறுகிறாய், அந்த ஞானவான் யார், எப்படி உனக்கு ஞானம் வருகிறது, நீ பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஏறி பிடிப்பதற்கு ஞானம் எங்கே இருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 35:10 வசனம், சங்கீதங்கள் புஸ்தகம் 35:10, சிறுமைப்பட்டவனை அவருடைய பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையுடைய கைக்கும் தப்பு வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கத்தா வேண்டு என் எலும்பெல்லாம் சொல்லும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா அவர் அல்லையா சொல்லுங்க. ஐயா, பலவான் என் தேசத்துல இருக்கிறான், ஐயா அவன் பெரிய பட்டணத்தை கட்டி வைத்திருக்கிறான், பெரிய மல்சூரை கட்டி வைத்திருக்கிறான், கட்டி வைத்து விட்டு என்னை சிறுமைப்படுத்துகிறான். அழகா சொல்ல, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையுடைய கைக்கும் தப்பு வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தா என்று என் எலும்பெல்லாம் சொல்லு. ஆண்டவரே, நான் போய் அவன்கிட்ட போக மாட்டேன், நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன். நான் கர்த்தர் சோதனை வேதம் சொல்லுகிறது, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராதபடி அரண்களை நிர்மலமாக்குற
தேவபலன் தேவபலன் ஆண்டவரே உமக்கொப்பான ஒருவரும் இல்லையா, என்கிட்ட கொள்ளடிக்கிற ஐயா, என்னை ஏமாத்துற ஐயா, என்கிட்ட புடுங்குற ஐயா, எனக்கு உரமா பேசுகிற ஐயா, உம போல என்ன தப்பு வைக்க ஒருவருமே இல்லை. இதெல்லாம் சொல்லும் கடந்த வாரம் சிந்தித்தோம். என் எலும்பெல்லாம் சொல்லும், என் எலும்பெல்லாம் சொல்லும், இந்த எலும்பு சொல்ல 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 உனக்குள்ள ஞானம் இறங்கிக்கிட்டே வரும், உனக்குள்ள தேவபலன் இறங்கிக்கிட்டே வரும். ஸ்தோத்திரம் பிரசங்கின் புஸ்தகம் கத்திர ஸ்தோத்திரம் அதனுடைய 19 மன்னித்துக்கொள் 9:10 செய்யும்படி ஸ்தோத்திரம் மன்னித்துக் கொள்ளுங்க, நான் தான் தவறிட்டேன் நினைக்கிறேன். 9:10 வாசிங்க, மன்னித்துக் கொள்ளுங்க கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அது இல்லை, பட்டணத்தின் 10 அதிபதிகளை பார்க்கலும் ஞானமுள்ளவன் கத்தாவே ஸ்தோத்திரம். யார் கண்டுபிடிச்சிங்க? பிரசங்கின் புஸ்தகத்தில் 7:19 மன்னித்துக்கொள்ளுங்க, 7:19 பத்து அதிபதிகளை பார்க்கலாம் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஸ்தோத்திரம். திருப்பி வாசிங்கம்மா. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலாம், 10 அதிபதிகளை பார்க்கலாம் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும், ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு பலன் வேண்டாமா? உன் எலும்பெல்லாம் கத்தா உமக்கோப்பான யாருன்னு சொல்லும் போது உனக்குள்ள பலன் இறங்குது. ஆண்டவர் உமக்கோப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லும் போது உனக்குள்ள ஞானம் இறங்குது. இந்த தேசத்துல பட்டணத்தில் இருக்கிற 10 அதிபதிகளை பார்க்கல உன்னை என்னவா மாட்டுது? ஞானியா மாட்டல, பலவானா மாட்டுது, பலவானா மாட்டுது. வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் மாறி போகாது. ஒரு நாள் தேவடைய வார்த்தை மாறி போகாது. உனக்கு எதிராக கொஞ்சம் கூட்டமா எழுப்பிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது, கர்த்தாவே யார் ஐயா? எனக்கு எதிராக எழும்பினாலும் என்னை தப்பு வைக்க உமக்கோப்பானவர் யார் கர்த்தாவே என்று உன் எலும்பு சொல்லும் பொழுது உனக்குள்ள 10 அதிபதிக்கு பலன் இறங்குது. பட்டணத்துள்ள 10 அதிபதிகள், அதிபதிகள் 10 அதிபதிகள். நமக்கு 10 அதிபதிகளை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேடணும்னா கிடைக்காது. அல்லேலூயா. நமக்கு இந்தியாவுடைய அதிபதிகளை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், ஒரு முதல் மந்திரி, ஒரு கவர்னர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்படி பார்த்தா 10 பேரை கண்டுபிடிக்கவே, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அப்படி பார்த்தாலும் எத்தனை பேர் இல்லை? எத்தனை பேர் இல்லை சொல்லுங்களாங்க. இல்லை அமைதியாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு பயமா? அவங்களுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கிறீங்க ஐயா. இந்த பட்டணத்தில், சென்னை பட்டணத்தில் 10 அதிபதிகளை காணப்படுங்களா? சென்னை பட்டணத்துக்கு அந்த பட்டணத்தின் 10 அதிபதி சொல்லப்பட்டிருக்கு. 10 அதிபதிகளை சொல்லுங்களா? யார் அதிபதி? இருக்கிற முதல் மந்திரியே ஆடிட்டு இருக்காரு, கவர்னர் உண்டோ இல்லையோ தெரியல, சொல்லுங்களாங்க. எந்த மந்திரியும் கதவை திறக்கும் போது சோத்துல நான் மந்திரியா மந்திரி இல்லையானே தெரியல, அப்படி தானே? சரியா? சரிதானே? அவனுக்காக நீ பயப்பட்டு இருக்கிற சொல்ல மாட்டீங்க. ஆமா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப தமிழ்நாட்டில் அதிபதியா இல்லையா? இன்னைக்கு உறங்கி நாளைக்கு எழும்பும்போது ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு எங்க டிரான்ஸ்ஃபர்னே தெரியாது, அதனால அவரே பயந்துட்டு இருக்காரு. ஆமென். நம்ம பிரதமரே சொல்லிட்டாரு எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. அப்ப அவர் அதிபதி லிஸ்ட்ல எடுக்கவே சொல்லுங்களாங்க ஐயா. என் ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிடுவோமே. அப்போ நம்முடைய இந்தியாவில் அதிபதியாக கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் எலும்பெல்லாம் உமக்கோப்பானவர் என்று சொல்லும் பொழுது ஓ பட்டணத்துள்ள 10 அதிபதிகளை பார்க்கலோ உன்னை கத்தர் பலவானாய் மாற்றுகிறார், உன்னை கத்தர் பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு இந்த பலன் வேண்டும்? வசனத்தை உட்கொள்ளு, மதுரமா எடுத்துக்க, இது மதுரமா எடுத்துக்க, உன் பாதைக்கு வெளிச்சம்னு எடுத்துக்க, ஓ அமேன், உன் கால்களுக்கு தீபம்னு எடுத்துக்க, பொன்னிலும் பசும் பொருளும் விரும்பப்படத்தக்கதான் எடுத்துக்க, இதுதான் உனக்கு வாழ்க்கையை செழிப்பாக்கும். ஸ்தோத்திரம்.
நான் தான் அடிக்கடியாக சொல்லுகிற வார்த்தை இந்த காலத்தில் அந்த நாட்களே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் கையில் ஒரு பீரங்கியை கொடுத்து என்ன சுட சொன்னால் சுட முடியாதுங்க. என் ஆண்டவர் அனுமதி கொடுக்கணும், என் கர்த்தர் அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா ஒருவரும் தொட முடியாது. ஒரு பீரங்கி கூட அது இயங்காது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ நமக்கு அவ்வளோ பலனை கத்த தருகிறார் ஆண்டவர். உமக்கோப்பானவர் யாரையா? உமை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலும் ஞானம் ஒருவனை என்னவாக மாட்டுது? அநேகருக்கு சிந்தியே இங்கே இல்லை. காலேஜ் திறக்க போகுது, ஸ்கூலு திறக்க போகுது, நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும், அவன் பலவானா நான் பலவானா? அநேகர் இங்கே சிந்திச்சுட்டே இருக்கிறீங்க. உன் சிந்தனையை மாற்றிக்க. ஸ்தோத்திரம் சிலருக்கு என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் பலவான்களாக இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்கள பலவான்களாக எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, இவங்ககிட்ட எப்படி பேசுறது? இப்போ யார் பலவான் சொல்லியுமா? நம்ம தேசத்தில் இருக்கிற பலவான்கள் சொல்லித்தரேன். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்த பிள்ளைகள் 10 ரூபா கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கையில் வந்துட்டு அவங்க ஏறா மாறிடுறாங்க. ஆ சொல்லுங்க. ஆமாம், அவங்க சொல்கிறத நம்ம எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம தேசத்தில் இப்போ ஆண்களும் பெண்களும் சரிசமம். சொத்துலோ கொஞ்சம் அதிகமாக மனைவிக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டான்னா யார் இப்போ அதிபதி? யார்? ஆ, எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. இப்போ அவங்க பலவான் ஸ்தோத்திரம், எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் பலவானாய் மாறி போயிட்டாங்க. பிறகு பாதி பேரை காணல. அல்லே லூயா. கேட்க வேண்டியதை பிசாசு கேட்க விட மாட்டேன், வெளியே தள்ளிடுவோம் பாருங்க. அல்லே லூயா, அல்லே லூயா. யாரு பலவான் பாருங்க. ஸ்தோத்திரம், எளியவனை பலவானுடைய கைன்னு சொல்லும்போது இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு கேடல. ஸ்தோத்திரம், கொஞ்சம் கைபலம் இருக்குன்னா நான் சொன்னது போல. ஸ்தோத்திரம், நான் தூரத்தில் பேசும்போது மனைவிக்கு கை கூட என்ன செய்யுது? பலவானா மாறுது. இப்போ பலவான் பாருங்களாம். கதை சோத்ரு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சோத்ரு, நம்முடைய பிரதமருடைய சொத்து மதிப்பையும் இந்தியாவில் இருக்கிற பணக்காரனுடைய சொத்து மதிப்பையும் இருக்கும்போது, நம்முடைய பிரதமருடைய சொத்து மதிப்பை கணக்கிடும்போது அவருக்கு லோ கீழே தான் இருப்பார். அப்படி தானே? சரிதானே நான் சொல்லுது? அப்படி தானே? இல்லை லூயா. ஆனால் அந்த அதிகாரம் என்கிற ஒன்று வந்ததுனால எல்லாரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? பயப்பட வேண்டியிருக்கு. அப்படி தானே? பலவானை அவனிலும் பலவானுடைய கை. இவங்களுக்கு எங்கேருந்து பலம் வந்தது? அதிகாரம் என்கிற பலம். சோத்ரு, இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த தேசத்தில் எந்த மனிதன் எல்லாம் உன் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மையை தடுக்கிற பலவானா இருக்கிறானோ அப்படி தான் சொல்லலாம். ஆண்டவரே, இவனுக்கு தப்பு வைக்க வல்லமை உள்ள உண்மை போல யாருண்டா ஆண்டவரே? உமக்கு ஒப்பான யாருண்டா ஆண்டவரே? சொல்லிப்பார், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இப்போ பலவானா புரிஞ்சு போச்சு. சோத்ரு, ஒன்றும் வேண்டாம் கதை சோத்ரு. நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் சோத்ரு, ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு வர்றது வரைக்கும் முதல்ல அக்கான்னு கூப்பிட்டுருப்பாங்க. பிறகு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எப்போ கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆ, பிள்ளைகள் எல்லாம் தலையெடுத்து கையில் கொஞ்சம் காசு வந்த உடனே முதல்ல அக்கா அண்ணான்னு கூப்பிட்டுருப்பாங்க, ஆண்டி அங்கிள்னு கூப்பிட்டுருப்பாங்க. பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆ, எல்லாம் அமைதி ஆகிட்டீங்க, நீங்களும் அப்படி தான் கூப்பிட்றீங்களோ. மாற்றிக்க முதல்ல, ஒன்றை மாற்றிக்க. உன்னை ஜீவன் கிடைக்கணும்னு ஒன்றை மாற்றிக்க. என்ன தான் உயர் வந்தாலும் சரி தான். என்னை பார்த்து ஸ்தோத்திரம், நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது சில அக்காமார் ஸ்தோத்திரம் உடத்துல டே தம்பின்னு கூப்பிட்டாங்க. உடத்துல பக்கத்தில் சொன்னார், என்ன டே தம்பியா? நான் சொன்னேன், அவங்களுக்கு தம்பி தான். நான் அவங்களுக்கு தான், அவங்களுக்கு யார் தான்? தம்பி தான். இன்றைக்கும் தம்பி தான். அது எப்பவும் தம்பி தான். அல்லே லூயா, அல்லே லூயா. உடனே என்ன பாஸ்டர்னு கூப்பிடணும். ஒருவர் சொன்னாராம், நான் யார் தெரியுமா? நான் தலைவர். தேவப்பிள்ளையே, எந்த நிலையிலும் பலவானாக இருக்கிறனை வீழ்த்துற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? இந்த பலவானுடைய கைக்கு தப்பு வைக்க உமக்கு ஒப்பானவர் யார்? கத்தா வேண்டிய என் எலும்புகள் சொல்லும், கர்த்தரனை 10 அதிபதிகளை பார்க்கலும் பலவானாய் மாற்றுவார். இது சத்தியம் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது ஐயா. தேனிலும் தேன் கொட்டினோட தெளிதோடு மதுரமான வேதம் சொல்லுது ஐயா. பொன்னிலும் பசும்பொருளிலும் விரும்பப்படத்தக்கதாய் நீ விரும்புவாயா? இது ஒன்று அப்படியே கனப்படுத்த போகிறது. இல்லை லூயா,
ஸ்தோத்திரம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17:10 முதலாவது ஒரு வாசிங்க. என்ன சொல்லுகிறான் நிந்தித்தேன். இன்னைக்கு இந்தியாவில் தேவ ஜனத்தையும் தேவனுடைய நாமத்தையும் நிந்திக்கிற அநேகர் காணப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நான் உங்களை நிந்தித்தேன், நீங்க என்ன செய்யுங்கனா உங்களில் ஒருவன் வா என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 26 அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்குறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ பெலிஸ்தியனாகிய கோலியாத் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், நான் உங்களுடைய சேனையை நான் நிந்தித்திருக்கிறேன். சோத்ரோ, நான் இன்றைய தினம் உங்களை இஸ்ரவேலுடைய சேனைகளை நான் நிந்தித்திருக்கிறேன். தேவனை நிந்திக்கிறான், ஜனத்தை நிந்திக்கிறான். இப்போ தாவீது சொல்லுகிறான், சோத்ரோ, தன்னண்டர்களை பார்த்து கேட்குறான், இந்த பெலிஸ்தியனை கொண்டு அக்கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவன் யாரை நிந்தித்திருக்கிறான்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்திருக்கிற விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன். அல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து நம்ம சிந்திப்போம்னா, ஸ்தோத்திரம், எதுக்கும் தகுதி இல்லாதவன், எதுக்கும் தகுதி இல்லாதவன். ஆமென். ஏன்னா அவனுடைய வீட்டில் ஈசாயின் குமாரனாகிய தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வருகிறான். அவன் தன் குமாரில் 7 அனுப்பினானே, தாவீதை குறித்து அவன் அடையாளம் காட்டவே இல்லை. அவன் தான் கேட்குறான், உன் குமாரர்கள் இத்தனை பேர், இவ்வளவுதானா பிள்ளைகள், இவ்வளவுதானா, இல்ல கடைசியில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்ப இவன் எதுக்கு தான் தகுதி உள்ளவன்? ஆடு மேய்க்க தகுதி உள்ளவன். ஆடு மேய்த்து கொண்டத தாவீது கேட்கிறான், இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்த இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். நீ எனக்கு கேட்டதுண்டா? நான் என்னை நிந்திக்க, என் தேவனை நிந்திக்க இவர்கள் எம்மாத்திரம் நீ கேட்டதுண்டா? வீரம் பேசுவ கத்திர சிலர்லாம் வீரம் பேசுவாங்க. டேய், நான் யார் தெரியுமா? நீ யாருங்கிறது வேண்டியதில்லை, நீ உட்கார்ந்துருக்கிறது. ஆண்டவரே, இவன் நிந்திக்கிற இவனை நான் என்ன செய்யணும் கேட்டு பாரு, நல்ல ஆலோசனை தருவார். அல்லேலூயா. வாசிக்கலாம், இல்லை சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 45 வாசிங்க. 45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும், உனக்கு நிறைய அரண் இருக்கு, உன்னை நம்பிக்கையான ஒரு அரண் என்னெல்லாம் இருக்கு பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை என்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியிலே காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று புலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். போதும். அல்லேலூயா. இப்ப தாவீது இந்த நிந்திக்கிற பெலிஸ்தேனை பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலின் தேவனையாக்க நிந்தித்திருக்கிற, இன்றைக்கு உன் தலையை நான் வாங்கி நான் கையில் எடுக்க போறேன். அது மாத்திரமல்ல, பெலிஸ்தேரின் பாளையத்தில் இருக்கிற எல்லாருடைய பிணங்களையும் ஆகாயத்து பறவைகள் சாப்பிட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அதிகாரத்தில் கீழே பார்க்கும்போது தாவீதுடைய கையில் பட்டயம் இல்லை, ஆயுதமே இல்லை. ஆனால் தாவீது கோலியாத்துடைய அரண் என்ன, நல்லா கவனிக்கணும், பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஏறி பிடித்து, ஸ்தோத்திரம், அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுகிறான். வசனம் தான், அதுக்கு தான் இந்த வார்த்தை. அவன் நம்பிக்கை என்ன? வாசிக்கலாம் அதே கதை. சோத்ர 1 புஸ்தகம் 17:4 வாசிக்கலாம். வேகமா. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும். முதலாவது அரண் அவனுடைய உயரம், முதலாவது அரண் அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் எல்லாரிலும் உயரமான 6 முழமும்
ஒரு சாணம். சரி, இங்கெல்லாம் கணக்கு கேட்க போகிறேன். இப்போது கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லை. ஆறு முளமும் ஒரு சாணம்னா எத்தனை, எவ்வளோ, எத்தனை அடி இருக்கும்? உதா தோராயமாக சொல்லுங்க யாராவது. கத்தாவே, என்ஜினியரிங் படித்தவங்க எல்லாம் மறுபடியும் கணக்கு படிக்க போகணும். மேக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் போக முடியாது இல்லை. ஆ, என்ன அமைதியாயிட்டீங்க? ஆண்டவரே, ஐயா, குறைந்தது ஒரு முளம்னா ஒன்றரை அடி, ஆறு முளமும் ஒரு ஜானுன்னா எத்தனை சொல்லுங்க? கிட்டத்தட்ட பத்து அடி. கிட்டத்தட்ட நீங்களே உங்கள் வீட்டில் போய் ஸ்கேல வச்சு அளந்து பாருங்க, உங்களுடைய முளத்தை அளந்து பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போது பத்தடி உயரம் அவர்களுடைய அரண். தேவனுடைய பிள்ளை கவனிக்கணும், வசனத்தை புரிந்து கொள்ளும்படி தான் இந்த காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆவியான நினைவுபடுத்துகிறார். பலவான்களுடைய பட்டணத்தை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து, மதில ஏறி பிடித்து அவன் நம்பின அரணை என்ன செய்கிறானா? இடித்து போடுகிறான். இப்போ கோலியாத்துடைய முதலாவது அரண் நம்பிக்கை என்னன்னா, நாம் பத்தடி அல்லது ஆறு முளமும் ஒரு ஜானம். நமக்கு வேதத்தில் இருக்கப்படியே சொல்லுவோம், ஆறு முளமும் ஒரு ஜானம். அல்லேலூயா. அடுத்தது, அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு. இப்ப தலைக்கு மேல ஒரு அரண் இருக்கு, வெண்கல சீரா. ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். என்ன கவசம்? என்ன கவசம்? போர்க்கவசம். அப்படின்னா உடம்பு முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வாசிக்க முடியாது, அடுத்தவங்கள்ட்ட வாசிக்க விடுங்க. அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல் நிறை உள்ள வெண்கலம். அப்படின்னா இவனை எந்த விதமான ஆயுதம் போனாலும் அவனை என்ன செய்யாது? அணுகாது. வெண்கலம் 5000 சேக்கல். அடுத்தது, அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும். அவன் காலில் இப்ப வெண்கல கவசம். அடுத்தது, தன் தோள்களின் மேல், தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்து, வெண்கல கேடகத்தையும் தரித்து கொண்டிருந்தான். அவனுடைய ஈட்டி தாங்கு, அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரன் படைமரத்தின் கனதியும், அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பாருங்க, அவனுடைய ஈட்டியின் அழகு நெசவுக்காரில் படைத்தாங்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. என்ன கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் நெசவு செய்கிற இடத்துல போனீங்கன்னா அது ஒரு இங்கேருந்து டக்கு 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 டக்குன்னு அடிப்பாங்க. அதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூல் இங்கேருந்து அங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த அளவில் அவனுக்கு ஈட்டிக்கு பெல்லமா, அவ்வளோ தூரத்துக்கு பெரிய ஒரு பெரிய ஈட்டியை வச்சுருக்கிறான். இதெல்லாம் அந்த கோலியாத்துக்கு இருந்த அரண், கோலியாத்துக்கு இருந்த அரண். அவருக்கு மதில் என்னன்னா, நான் பத்தடி உயரம் அல்லது ஆறு முளமும் ஒரு ஜானும் உயரம் உள்ளவன், அதுக்கு மேலே எனக்கு தோள்பட்டையில் இருக்குது, சோத்திர கால்களுக்கு வெண்கல பாதுகாப்பு இருக்குது, கேடகம் இருக்குது, இதுதான் அவனுடைய அரண். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே அரண் உள்ளவனை ஸ்தோத்திரம், தாவீது என்கிறதான இளைஞன் ஞானம் உள்ளவன் ஒரே செகண்டில் ஏறி பிடிச்சான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஏறி பிடித்தவனுடைய சோத்திரம் அரண்களை, அவன் நம்பின அரணை என்ன செய்து போட்டான்? பிடித்து போட்டான். டமார்னு விழுந்தான் பாருங்க, சோத்திரம் போய் தலையை கையில் எடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்களாங்க. இதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டிய, ஏன்னா அவன் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலின் தேவனை நீ நிந்தித்திருக்கிற, விருத்த சேதனம் இல்லாத நீ என் தேவனை நிந்தித்தபடியினால் இன்னைக்கு உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பான். தேவப்பிள்ளை, இன்னைக்கு உனக்குள்ள அந்த விசுவாசம் வருமா இருந்தா உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. நீ கோலியாத்த எவனை பார்க்கிறாயோ, அவன் பலவானா எவனை பார்க்கிறாயோ, அங்கெல்லாம் கத்திர பதில் சொல்ல, ஆண்டவரே உமக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. ஓ, என்னை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்தனோ, அல்லது என் தேசத்தை, என் ஜனங்களை, தேவ ஜனத்தை நிந்திப்பதற்கு இவர்கள் எம்மாத்தனோ, அப்படின்னா இந்தியாவில் தேவனை நிந்திக்கிறவன் எல்லாம் எம்மாத்தனோ. சொல்லுங்களாங்க ஐயா, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, பயந்தா இருக்கிறீங்க போல இருக்கு, குடியிருக்கிற இடத்துல நடுங்கிட்டு தான் இருக்கிறீங்க போல இருக்கு. இனி நடுக்கத்தை விட்டு எழும்பணும், எழும்பணும். என்ன அமைதியாக இருக்கிறீங்க? நேத்தி என் மகன் ஏதோ ஒரு வீட்டில் யாருக்காக ஒரு வீடை விசாரித்தானா? ஸ்தோத்திரம். வீடை விசாரித்த முதல் கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவனா? ஆமாம். என் மனைவிட்ட கேட்டு தான் பதில் சொல்லணும். என்கிட்ட கேட்டு தான் பதில் சொல்லணும். ஐயா, நீ கூப்பிட்டு தர வேண்டிய காலம் நெருங்கி இருக்கு. நீங்க எல்லாம் உட்காந்துருக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு.
என்ன பயமா இருக்கு, நான் போற இடத்துல அவன் கொன்னுடும் போல இருக்கு. உங்களை தைரியமா பேசணும். தேவன கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி, தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசி. ஸ்தோத்திரம். இப்போ நீ கிறிஸ்தவனாக இருந்தால் என் மனைவிட்ட கேட்டு தான் பதில் சொல்லணும். நான் சொல்கிறேன், மனைவியும் புருஷனும் சேர்ந்து உன்னை தேடி என் வீட்டில் குடியிருன்னு கூப்பிட வரணும். அல்லேலூயா. இன்னும் சொல்லணும், தேவ பிள்ளைகளை பார்த்து வாடகை தராமல் இருந்துக்க, வீடை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொல்லணும். எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, கதை செய்ய போகிறாரையா. இப்போ கோலியாத்துக்கு இருந்த அரண் ஆறு முளமும் ஒரு ஜானும், அதுக்கு மேலே அவன் பலவான். அந்த பலவானுடைய பட்டணத்தின் மதில் அவனு உடம்பு முழுவதும் இருந்ததான அணிகலங்கள் அல்லது பாதுகாப்பு காரியங்கள் அந்த ஈட்டி தான் கதை சோத்துல நெசவுக்காரனுடைய படைசால் போல இருந்ததாமே, அத்தனையும் இவனுக்கு அரணாக இருந்தது. ஆனால் இவைகளை குறித்து கவலைப்படாதவன் தான் ஐயா தேவ பிள்ளை. நீ தேவ மனுஷனாக இருப்பாயா இருந்தால், இதை மறுபடியும் சொல்லுகிறேன், நீ கதிர சோத்துடு நியாயத்தையும் தயையும் பின்பற்றுகிறவனாக இருந்தால் இவைகள் எல்லாம் உனக்கு இலகுவாக்கி தரும். நீ என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் நியாயத்தையும் தயையும் என்ன செய்யணும், பின்பற்றணும். பின்பற்றி பார், கிரியை நடக்கலைன்னா கத்திர பார்த்து கேட்கலாம். இன்னைக்கு அநேகர் எதுவுமே செய்கிறது இல்லை, நியாயத்தையும் பின்பற்றுறது இல்லை, சொத்துடு தயையும் பின்பற்றுகிறது இல்லை. சோத்துரு எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு எல்லாம் வேணும். சோத்துரு நீ இருக்கிற இடத்துல இருந்தே ஏங்கி ஏங்கி போயிட வேண்டியதான். ஆனால் நீ தயை பின்பற்றி பார், கர்த்தர் நன்மை செய்ய போகிறான். ஸ்தோத்திரு. இந்த தாவீதுக்குள்ள இருந்த இந்த விசுவாசம், அந்த இளைஞனுக்குள்ள இந்த ஞானம், அந்த பலவானாகிய கோலியாத்தை வீழ்த்தினது. இப்போ என்ன பாடினாங்க தெரியுமா, ஒரு வசனத்தை கூட வாசித்து விடுங்க, மகிமை எப்படி வந்தது என்பதற்கு. 18:6-7 வேகமாக. தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு, தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த போது, ஜனங்கள் திரும்ப வரும்போது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடு சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். கவனிங்க, அப்படி இருக்கட்டுப்பா. தாவீது பெலிஸ்தீனை கொண்டு வரும் பொழுது, ஜனங்கள் திரும்ப வரும் பொழுதும், ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்தும் ஆடலுடனும் ஆடல் பாடல் அங்க கிடையாது, ஆடலுடன் புறப்பட்டு. அதனால ஆடலும் பாடலும் கேட்டு போயிடாதீங்க, ஆடலுடன் புறப்படுகிறாங்க. இப்போ மேளங்களோடும் கீழ வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவைய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். யாருக்கு எதிராக வந்தார்கள், எதிர்கொண்டு வந்தார்கள், சத்தமாக சொல்லுங்க, ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதை சொல்லித்தரலாம், நாளைக்கு அந்த கேட்பார் எங்கிட்ட. ஆனால் நீங்கள் தயவாய் இப்போ ஸ்கூலில் கூட சொல்ற எக்ஸ்ட்ரா டைம் வச்சு சொல்லிக் கொடுக்க கட்டளை கொடுத்துருக்காங்க, அப்படி தானே. கடந்த நாள் ஒரு வீட்டில் போனேன், ஸ்தோத்திரம் மாமா, எனக்கு ஸ்கூலில் இந்த மே மாதம் கூட எனக்கு லீவு தரல மாமா. நான் கேட்டேன், ஏன் ஸ்கூலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அது எங்கள் அம்மா தெரியாமல் உன்ன கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அவங்க ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்களாம், இவங்க கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா லீவு நாளிலேயும் உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்டவனே இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ லீவு நாளில் என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடக்குது. ஆமென். இனி ஒரு நாள் இப்படி உன்னை கத்தை சொல்லி தவிர, உன்னை பலவான மாட்டின கத்தர் விரும்புகிறார். நீ பட்டணத்தின் 10 அதிபலை பார்க்கலும் பலவான மாறு கர்த்தர் விரும்புகிறார். இப்ப சவுல் ராஜாவுக்கு நேராக இவர்கள் எதிர்கொண்டு சந்தோஷமாய் கர்த்தர் சோத்ரம் ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் வந்தார்கள். அடுத்த வசனம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது ஆயிரம், தாவீது கொண்டது பதினாயிரம் என்று முறையாக பாடினார்கள். எப்படி பாடினாங்க, கோரஸ் மாத்தவே இல்லை, ஒரு வார்த்தை கூட மாற்றி சொல்லலை. பாருங்க, வந்தது ராஜாவுக்கு நேராக, சோத்திர ஆடல் பாடுற சந்தோஷமாக வந்தது யாருக்கு நேராக, சவுல் ராஜாவுக்கு நேராக. பாடுகிற பாட்டு எப்படி தெரியுமா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று எப்படி பாடினார்களா,
முறை முறையாய் மாத்தி கூட பாடல. சவுல் ஒருகர சவுலுக்கு ஆயிரமும் இன்னொரு முறை சாவிதுக்கு ஆயிரமும் கொடுத்து பாடல. பாடும்பொழுது எப்படிலாம் பாடினாங்க தெரியுமா? இந்த பலவானாகிய தாவீதை குறித்து ஆடலுடன் பாடலுடன் வந்து கொண்டு சந்தோஷமா சொல்லுறாங்க. சவுல் ராஜாவாகிய நீரு, சவுல் ராஜாவே நீர் கொண்டது ஆயிரம், எங்கள் படைத்தலைவனாகிய ஞானவானாகிய தாவீது கொண்டது 10,000. ஒரு அல்லே சொல்லுங்களாங்க, சத்தமா சொல்லுங்க. நீ வேலை பார்க்குற கம்பெனியில் நீ கர்த்தரை மயமப்படுத்தியன்னா கம்பெனி மேனேஜர் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறாங்க, உனக்கு மேனேஜரை பார்க்க உனக்கு கனம் வரப்போகுது. எல்லாம் அப்படியே இருக்காங்க, ஏய்யா ரொம்ப சங்கடமாக இருக்கு எனக்கு. ஸ்தோத்திரம், இன்னைக்கு விசுவாசி நீ பேர் வாங்கிட்டு நீ வீரம் இல்லாமல் இருக்கிறியே. அல்லேலூயா. நீ விசுவாசின்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் ஒளிந்து கிடக்கிறாயே, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் ஏராளம் இருக்குது. நீ பட்டணத்தின் 10 அதிபர்களை பார்க்கலு பலவானாய் மாற வேண்டும். இன்னொரு பகுதியை கூட தியானித்து முடித்து விடலாம், நேரம் போயிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போயிட்டோம். அல்லேலூயா. என்ன கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ்? அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 16:22-34 வரைக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த காரியம், அதனால நான் வார்த்தையினால சொல்லி கடந்து போகிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்களாங்க. முதல் 2 வசனத்தை மட்டும் வாசிங்க, 22-23 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி, பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாய் எழும்பி, அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும், அதிகாரிகள் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும், அவர்களை அடிக்கவும் சொல்லி, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, சிறைச்சாலையிலே வைத்து, அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பலவானுடைய பலன் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, பவுலே சீலாவை பிடித்துட்டாங்க, பிடித்து அநேக அடி அடிக்க சொன்னாங்க, வஸ்திரங்களை சத்தமா சொல்லுங்களாங்க, கொஞ்சம் பேசுங்களாங்க. அல்லேலூயா. கிளாஸ் நடத்தினா பேச வச்சுதான் எழுதுவாங்க இல்லையா? இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸ் தானே, இனி நீங்க பேசினாதான் உங்களுக்கு போர் அடிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அநேக அடிகள் அடிக்கவும், வஸ்திரங்களை கிழித்து போடவும், அதுக்கு மேல அடித்தது மட்டுமல்ல சிறைச்சாலை கொண்டு பத்திரமா பூட்டி வைக்கவும் என்ன செய்தார்கள்? சிறைச்சாலைக்காரன் கட்டளை பெற்றான். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 பாருங்க, இப்ப கட்டளை பெற்றவன் கொண்டு போய் நேர போன உட்காவலர்கள் கொண்டு போய் தொழுமரத்தில் கால்களை மாட்டி வைத்திருக்கிறான். இப்ப தொழுமரத்தில் காலை மாட்டி வைத்த உடனே பவுலின் சீலாவும், ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ஏன் ஆண்டவரே கொண்டு உள்ளார் காய்ச்சிட்டீங்க ஆண்டவரே? நான் நன்மை செய்ததுனால தானே ஆண்டவரே இந்த வேதனை? நான் ஏங்க ஆண்டவரே எங்களை இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கல. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறது தெரியுமா? அழுதுகிட்டே இருக்கிறோம். அவங்க அழுதுட்டு இருக்கல, நடுராத்திரியிலே வாசிக்கலாம் கீழே. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, பவுலும் சீலாவும் முதல்ல ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த சிறைச்சாலையின் உட்காவலர் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதான ஜெபம், அப்படிதானே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நல்லா கவனிங்க, சிறைச்சாலையும் ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலையிலையும் அதுபோல் ஆராதனைக்கு வந்தாலும் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் உட்காரணும். எல்லாம் ஆரம்பிக்கும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வீட்டில் சமையல் பண்ண என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நாங்கள் வெளியே புறப்படும் பொழுது ஜெபிக்கிறது வழக்கம். நான் திடீர்னு சில நாள் வெளியில இருந்து வந்து வாசலில் நின்றுட்டு போயிடுவோன்னு சொன்னால் என் மனைவி கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன ஜெபம் பண்ணலையே? நான் ஏற்கனவே வெளியில் வந்துட்டு போனவே. ஆனால் கூப்பிடுவாங்க, ஏமா என்ன ஜெபம் பண்ணாமல் புறப்பட்டுடும். இன்றைக்கி நாங்கள் 4 பேர் ஒன்றாய் கிளம்பினோம், இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வெளியே போன கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு ஆயுதம், அது நமக்கு ஒரு ஆயுதம். வெளியில் போனோன்னா முதல்ல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைக்கு என்ன பண்ணணும் சொல்கிறதுனால ஜெபிக்கணும். நான் மேன்மையாக சொல்ல நினைக்காதீங்க, தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. இன்றைக்கும் எங்கள் மகன் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் புறப்படும் பொழுது அம்மா ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா அப்பா ஜெபம் பண்ணுங்க. அவன் ஜெபம் பண்ணாமல் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது இல்லை. இதை மேன்மைப்படுத்தி சொல்லலை, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், தாழ்மையோடு சொல்லுகிறேன்.
கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கிறது வரைக்கும் அதை அவன் கடைபிடிக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்யட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிலே கவனிங்க, சிறைச்சாலையிலும் இருந்து ஜெபித்து கர்த்தரை பாடி துதிக்க தொடங்கினார்கள். ஞானம் அவர்களுக்குள்ள கடந்து வந்தது. தேவ ஞானம் மட்டுமில்லை, தேவ பலன் அவர்களுக்குள்ள கடந்து வந்தது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசைக்க தொடங்கினார். அவர் அசைக்கிற பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லா சங்கிலிகளும் அவிழ்ந்து போனது. அமேன் சொல்லுங்களாங்க. அல்லேலூயா. சங்கிலி அவிழ்ந்தது மட்டுமல்ல, இப்ப எல்லா கதவுகளும் திறந்திருக்குது. சிறைச்சாலைக்காரன் கூப்பிடுகிறான், சோத்ரு ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் நான் எல்லாம் கவனிங்க. உள்ள போனவன் அடி வாங்கிட்டாக போயிருக்கிறான், வஸ்திரம் கிழிக்கப்பட்டவனா போயிருக்கிறான். ஆனால் ஞானம் அவனுக்குள்ளே கடந்து வந்த பொழுது, அவருக்குள்ளே ஞானம் வெளிப்பட்ட பொழுது, இப்போ ஆண்டவன் மாறேன்னு கூப்பிடுகிறான். முந்தின நாள் என்னெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டான்னு தெரியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ நீதியையும் தயையையும் பின்பற்றின சவுலுக்கும், ஆமென், கதை சோத்திரம், பவுலுக்கும் சீலாவுக்கும் இப்போ மகிமை தேடி வருது. அழகாக சொல்ல, உடனே வீட்டுக்கு கூட்டு போய் காயத்தை கழுவிட்டு எனக்கு ஞான ஸ்நானம் கொடுன்னு ஞான ஸ்நானத்தை வாங்கிட்டான். அல்லேலூயா. கனம் வந்துதான் வரலையா? வந்துதான் வரலையா? தாவீதுக்கு கனம் வந்துதான் வரலையா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கனம் வேணுமா? ரெண்டே காரியத்தை பின்பற்று, உன் வாழ்க்கையில் மூன்று காரியம் முன்னே பின்தொடர்ந்து வரும். ரெண்டு காரியத்தை பின்பற்று, நியாயத்தையும் தயையும் பின்பற்று, அப்பொழுது உனக்கு ஞானமும் நியாயமும் மகிமையும் உனக்கு காணப்படும், உனக்கு எதிர்கொண்டு வரும், அது நீ கண்டடைவாய். உனக்கு ஆசீர்வாதம் உன்னை காத்திருக்கு. உன் இறுதிய கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நீ பயந்து நடுங்கி கிடக்கிற இடத்துல இருக்காத, இன்னைக்காக நீ எழுந்துரு. நீ எங்கேயா ஓரங்கட்டி படுத்திருக்காத, நீ இன்னைக்காகிலும் கத்தருக்காய் வைராக்கியங்கள், கத்தர் உனக்கு மேன்மையை வைத்திருக்கிறார். முழங்கால் படிவோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பெலன் எப்பொழுது வருகிறது? கர்த்தரை துதிக்கும் பொழுது வருகிறது. அந்த பெலன் எப்படி இருக்கிறது? பட்டணத்தின் 10 அதிபதிகளை பார்க்கலும் பெலம் உள்ளதாய் மாற்றுகிறது. சோத்ரா, அந்த பெலன் என்ன செய்கிறது? ஆமீன், கர்த்தரை சோத்ர. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஏறி பிடித்து, ஸ்தோத்ர, அதனுடைய அவருடைய நம்பிக்கை என்கிற அரணை இடித்து போடுவதற்கு உனக்கு பெலன் தருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு தேனிலும் தேன்குடலும் தெளிதேனாய் மாறட்டும், மதுரமாய் மாறட்டும் சொல்லு. இந்த வசனம் எனக்கு மதுரமாய் மாறட்டும். ஓ, இது பசும்பொன்னை பார்க்கல விரும்பப்படத்தக்கதாய் மாறட்டும். ஆண்டவரே, என் கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். இது உங்க நேரம், இது உன்னுடைய நேரம் சகோதரனே, சகோதரியே, இது உன்னுடைய நேரம். இதுவரை கர்த்தரோடு பேசினார், இப்பொழுது நீ பண்ணுகிற அறிக்கையை கேட்டு கர்த்தர் உனக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறார், உனக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கு காலம் இதுதான். இந்த காலத்தை நீ அமை பிரயோஜனப்படுத்துவாயா இருந்தால் உன் வாழ்க்கை அமை நாளொரு இப்பொழுது ஒரு வண்ணமாய் மகிமையைக்கு நேராய் கொண்டு போகும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நான் உங்களை நான் உங்களை ஆமீன் அதிக வேதனைப்படுத்த நான் விரும்பவில்லை. நீ விரும்பினால் பெற்றுக்கொள்வாய், நீ விரும்பினால் பெற்றுக்கொள்வாய், நீ விரும்பினால் பெற்றுக்கொள்வாய். பட்டணத்தின் 10 அதிபதிகளை பார்க்கல உனக்கு பலன் தருகிற தேவன் இருக்கிறார். அவர்தான் அல்லேலூயா, அவர்தான் நீதியாயிருக்கிற கர்த்தர், அவர்தான் நீதியாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் வாழ்க்கை அவர் ஆசீர்வதிக்க அவளாய் கடந்து வந்திருக்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடித்து விடு. கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடித்து விடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தாலிட்டு பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தாலிட்டு
விசுவாசத்தோடு பாடு சகோதரனே. நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் சொல்லுங்க. என்ன பலவானா மாற்றும் பலவான்களுடைய மதில்களை ஏறி பிடித்து அதன் மதில்களை அவருடைய அரண்களை இடித்து போடுகிற கிருபை எனக்கு தாருமையா ஆண்டவரே. நான் இரண்டை பின்பற்றி மூன்றை கண்டடைகிற மனுஷனாய் மனுஷன் என்னை மாற்றிவிடும். ஓ நீதியையும் தயையையும் பின்பற்றி ஓ ஜீவனையும் நீதியையும் ஓ மகிமையும் கண்டடைகிறவ மனுஷனாய் மனுஷியா என்னை மாற்றிவிடும். இந்த ஜபத்தை நீ ஏறெடுப்பாயா இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு மகாபெரிய ஆசீர்வாதம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. மகாபெரிய நன்மை உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மகிமையும் கனமும் சகல துதிக்கும் பாத்திரா இருக்கிற எங்கள் சர்வவல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த பூமியில மனிதனாய் பிறந்த ஒருவனை ஆண்டவராகிய தேவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கொடுப்பதற்கு ஏதுவாய் தெரிந்து வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட மட்டுமாய் இடைபட்டு கொண்டிருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு தாவீதை கொண்டு செய்த காரியங்களை ஓ பவுலே சீலாவை கொண்டு செய்த காரியங்களை இந்த நாட்களை என் தேசத்தில் நடப்பிப்பதற்கு இந்த வார்த்தையை கேட்டு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆரணையில் பங்கெடுத்துக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படியாக உம்முடைய வசனத்தை மதுரமுள்ளதாக ஏற்றுக்கொண்டு பாதைக்கு தீபமாக எடுத்துக்கொண்டு ஐயா பசு பொன்னிலும் ஆண்டவரை விரும்பப்படத்தக்கதாய் பின்பற்றி இந்த நாட்கள் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள கத்திருக்கிறவன் அறிவீராக. தாவீதுக்கு கிடைத்த அந்த மகிமை அமையே பவுலுக்கு சீலாவுக்கு கிடைத்த அந்த மகிமை இந்த நாட்கள் ஆவிக்குரிய மக்களாக இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதிப்படுத்த செபிக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் பலவார்கள் இவர்களை ஒடுக்குவார்களா இருந்தால் கொள்ளையிடுவார்களா இருந்தால் அமை நடுவரே பலவார்களாக இருந்து பயமறுத்துவார்களா இருந்தால் ஓ நிந்திப்பார்களா இருந்தால் இந்த பிள்ளைகளுக்குள் அபிஷேகத்தை ஊட்டி இவர்களை கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிற ஐயா. தேவ அபிஷேகம் ஒரு நிரப்பட்டும் தொடர்ந்து போதித்து நடத்தும் ஜீவகாலமெல்லாம் இந்த வார்த்தைகள் அம்மாண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து துணிக்கட்டும். தேவடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ளு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் லட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய தேவனுடைய சிநேகமும் அன்பும் பாதுகாவலும் இந்த வார்த்தை கேட்ட தெய்வ மக்களோடு கூட இருந்து பட்டணத்தின் 10 அதிபதிகளை பார்க்கலும் பலவான்களாக இந்த தேசத்தில் கிரியை செய்ய கர்த்தர் கிருப தருவாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. பட்டணத்தின் 10 அதிபதிகளை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்ற வல்லவர் சொல்லுங்க. பட்டணத்தின் 10 அதிபதிகளை பார்க்கலும் உங்களை பலவான்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவர்
சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை கோழையா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க பேதையா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க உதவாக்கறையா இருக்கலாம், ஞானமற்றவளா இருக்கலாம். கத்தை எடுத்து நிறுத்த போகிற கத்தரை கிருப கொடுக்கட்டும். பேசலாம்,